சார், அன்னைக்கு திஷாவை கடத்தினது ஒருத்தன் இல்ல, ரெண்டு பேர். ஒருத்தன் நவீன்னா அந்த இன்னொருத்தனை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அன்னைக்கு நவீன் கூட அபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொருத்தன் வந்திருக்கா. என்ன சொல்றீங்க நீங்க சார்? வாட்ச்மேனை கேட்ட நவீன் திரும்பி வரும்போது லிப்ட்ல வந்ததா சொல்றாரு. அப்ப அவன் கையில எந்த பேகுமே இல்ல. அதுக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு பேங்கிள் படிக்கட்டுல கிடைச்சிருக்க. அப்படின்னா அந்த கிட்னாப்பர் படிக்கட்டுல தான் வந்திருக்கான். நவீன் மட்டும் திரும்ப லிப்ட்ல வந்திருக்கான். சோ கண்டிப்பா நவீன் கூட இன்னொருத்தன் வந்திருக்கான். நவீன் வாட்ச்மேனை டைவர்ட் பண்ணியிருக்கான். அந்த நேரத்துல இன்னொருத்தன் பேக் கொண்டு வந்து கார்ல போட்டிருக்கான். மேபி திஷா இப்ப அவங்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்க. உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது அரவிந்த். ஆனா அங்க ரெண்டாவதா யாரும் இல்ல. நான் டீட்டெயிலா ஸ்டடி பண்ணியிருக்கேன். அங்க வந்தது ஒருத்தன் தான், அவன் இறந்து போயிட்டான். அங்க ரெண்டாவதா ஒருத்தன் இருக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. அது ஓகே சார், ஆனா அந்த சின்ன பொண்ணு பேங்கிள் படிக்கட்டுல கிடைச்சதுன்னு சொல்றாளே. ஒரு சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிட்டான்னு அதை வச்சு கதை கிரியேட் பண்ணாத. அப்படி எதுவும் இல்ல. யூ நீட் சம் ரெஸ்ட் அரவிந்த். கோ சார், நான் சொல்றதை கேளுங்க. அந்த ரெண்டாவது ஆள் ஏன் மதனா இருக்க கூடாது? நவீன ஆக்சிடென்ட் பண்ணதும் அவன் தான். அவன் மெயின்டைன் பண்ற சிசிடிவி கேமரா ஒரு வாரமா ஒர்க் ஆகல. இது கோயின்சிடன்ஸ் கிடையாது. சேட்லி இட் வாஸ் அ கோயின்சிடன்ஸ். அந்த நவீன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் அன்னைக்கு யதார்த்தமா வந்தபோது அவன் கார்ல வந்து விழுந்துட்டான். திஷா மிஸ் ஆன அன்னைக்கு அவன் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு தான் வந்ததா வாட்ச்மேன் சொல்றான். நீ என்னடா தெரியலங்கிற சார். நான் உண்மைதான் சொல்றேன் சார். அவன் பேச கூட நான் பார்த்தது இல்லை சார். சார், இப்ப கூட என் ஒய்ஃப பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன் சார். நீங்க வேணா இந்த டிக்கெட்டை பாருங்க சார். இந்த நான் தான் சார் புக் பண்ணேன். பாருங்க சார், பிளீஸ் சார். வாட், இதனாலே அவனை விட்டீங்க சார்? இப்ப டிக்கெட்ல ஒரு விஷயமே கிடையாது சார். அவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம்ல. அவன் சொன்னது நிஜம். இதுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே, மதன் இல்லனா சின்னா கண்டிப்பா ரெண்டாவதா ஒருத்தன் இருக்கான். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த கேஸ க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஏதாவது கதை சொல்லி இந்த கேஸ வெளியே கொண்டு வராத. எங்களுக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கேஸ் இருக்கு. கேஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க? செத்து போன நவீன் திஷாவை கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுல ஏன் சின்னவ இன்வால்வ் பண்ணணும்? இது எதுவுமே தெரியாம எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க பாட்டுக்கு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. அவங்க மூணு பேருக்கும் நடுவுல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை பண்ணது அவன் தான். சின்ன கான்சியஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். புரியுதா? அது வரைக்கும் எங்க வேலையை பார்க்கப்படுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரமணா, இவரை வெளியே அனுப்புங்க. நீங்க வாங்க. வெயிட், கேஸ் நீங்க வேணா க்ளோஸ் பண்ணலாம், நான் பண்ண மாட்டேன்.